பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னது மாப்பிள்ள, இதுல 15 லட்சம் பணம் இருக்கு. இதை வச்சு உங்களுக்கு என்ன தொழில் ஆரம்பிக்கணுமோ அதை ஆரம்பிச்சு நீங்க நல்லா முன்னுக்கு வரணும் மாப்பிள்ள, அதான் என் ஆசை. அடிச்சக்க அப்படி போடு. அம்மா, என் தம்பி மாரு அவங்க உழைப்புல முன்னேறி மார்தட்டி வந்து என் முன்னாடி நிப்பாங்கன்னு நினைச்சேன். இப்ப மாமியார் காசு, மாமனார் காசு, குழந்தையா காசு, ஊர் காசெல்லாம் வாங்கி ஊர் சொத்து முடிவுட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னமா அது, பொண்ணெடுத்து வீட்டுல பிச்சை எடுக்கிறேன். உமக்க எதை பிச்சை? மாமியார் வீட்டு காசை வாங்குறது பிச்சையா? ஏன் நீங்க உங்க மாமியார் வீட்டு சொத்து வேணும்னு உங்க பொண்டாட்டிய விரட்டி அடிச்சதெல்லாம் மறந்துருச்சா? பிச்சைன்னு பார்த்தா நீங்க இத்தனை வருஷம் போட்டுக்கு இருக்கீங்களே, அதுதான் பிச்சை. இது எங்க அம்மா வீட்டு காசு, அவங்களா விருப்பப்பட்டு வந்து குடுக்கறாங்க. உங்களைய மாதிரி அடிச்சு புடுங்கல, உங்களைய மாதிரி ஒட்டிக்கிட்டா உருகுறதும் வேண்டான்னு கொஞ்சம் முறைச்சுக்கிட்டா அதைய புடுங்கிக்கிறதும் நடக்காது. அது ஏன்ட்டேதான் இருக்கும். அந்த மாதிரி புத்தி எங்க அம்மாவுக்கு இல்ல. அவங்க மாப்பிள்ளைக்கு அவங்க குடுக்கறாங்க, என் புருஷனுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? இம்பிட்டு நாள் எங்க அம்மா காசை குடுக்கறேன்னு சொன்னப்பெல்லாம் நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிருந்தேன். இப்ப நான் ஏத்துக்கிறேன் ஜாமி, வேற பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்க காசுல ஒரு 10 பைசா எடுத்தா உங்க கால்ல இருக்கிறத கழுத்தி என்ன அடி? ஏன் அப்பத்தா சொத்து எங்க பிள்ளைக பேர்ல தானே இருக்கு, அதுக்கெல்லாம் நாங்க தானே கேர் டேக்க. அவ்வளவு ஏன்? தர்சன் மேஜர் தானே, அவன் பேர்ல இருக்கிற சொத்தை எடுத்து செலவு பண்ண அவனுக்கு உரிமை இருக்கு. ஆனா இங்க இருக்கிற யாரும் அந்த மாதிரி வேலையை பார்க்க மாட்டோம். தொட்டு பாரு, தர்ஷா தொட்டு தான் பாடுறா, அப்ப தெரியுண்டா என் சுயரூபம். இந்த மாதிரி சின்ன பசங்கள்ட்ட நீங்க ஏன் சார் கோவப்படுறீங்க? நாங்க இருக்கோம் சார், ஒரு வார்த்தை சொல்லுங்க, பாட்பாட்டா கழட்டிடுறோம். ஆமா கழட்டுற முகரைய பாரு, என்னடா கழட்டுமே நீ, என்ன கழட்டுமே கதரே, என்னடா ஓரா பேசிட்டு இருக்க, டேய் கதரே கையறா. இந்த வீட்டுல நீ ஒண்டிக்கிட்டு இருக்கிறவன், விருந்தாளியை போய் சட்டையை பிடிக்கிற நீ, ஓவியராப்பளம் இங்கே கட்டாத, அவ்வளவுதான் பாத்துக்காமா. ஏ ஞானா, இன்னைக்கு சொல்ல நீ எழுதி வச்சுக்கோ, சாட்சிக்கு இத்தனை பேர் இருக்காங்க, உன் பொண்டாட்டி கசை வச்சு நீ பிசினஸ் பண்ணு, அதுல நீ 10 பைசா லாபம் கட்டு. டேய் திரும்பவும் சொல்றேன் நான், இந்த குணசேகர பேரை சொல்லாம நீ பிசினஸ் பண்ணணும், நடத்தி காட்டுனே. 15 லட்சம் இல்லப்பா, 15 கோடி கொடுத்தாலே ஒரு ஆணியை கூட புடுக்க முடியாது உன்னால. பிசினஸ் என்ன நினைச்சீங்க நீங்க? ஆ இதா நிக்கிறாங்கள, அவங்க ரத்தத்திலே இருக்கு, உங்களுக்கு நான் சுட்டு போட்டால் வராதரா. கதிரே நீ எல்லாம் வாய்ச்சவடலுக்கு தான் லாய்க்கு, மற்றபடி ஒரு மண்ணு கிடையாது. அதே நாங்க பாத்துக்கிறோம், யார் உடம்புல என்ன ரத்தம் ஓடுதுன்னு பிறவு பாத்துக்கலாம். இந்த அகந்தை இருக்குல்ல அது அழியணும், அதுக்காண்டே நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். வாமா போ, வெளியே போ, வேற வேலை இல்லைங்க நின்னு. பிசினஸ் பண்ற முகர கட்டைய பாரு தம்பி, உங்ககிட்ட சவால் விட்டுட்டு போய் அவங்களால ஜெயிக்க முடியுமா? கடைசியில உங்க காலடியில தான் வந்து நிப்பானுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, விட்டு தள்ளுங்க.